வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம் பார்த்தானாங்க ஹனி காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க செய்ய போறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அரை கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது வந்து சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சுங்க இதில் வந்து நான் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறனாலேங்க உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு இந்த காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் கலவலைங்க சும்மா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அலசி எடுத்துக்கிட்டாலே போதும் சூடு ஆறட்டுங்க இது கூட தேவையான பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குங்க இது வெறும் கடாயில் நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் சூடு ஆறிச்சுங்க இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு இது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் பாருங்க போன சேர நல்லா கலந்து வச்சாச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லைங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க ஹோட்டலில் எல்லாமே காலிஃப்ளவர் பொறிக்கிறது வந்துங்க 2 டைம் டீப் ஃப்ரையாக பொறிப்பாங்க நம்ம வந்து ஒரே தடவை எல்லாம் நல்லா டீப் ஃப்ரையாக பொறிச்சு எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் நீ நல்லா வேகட்டும் இப்போ காலிஃப்ளவர் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வடிச்சிட்டேங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே பொறிச்சு வச்சாச்சுங்க ஹனி காலிஃப்ளவருக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க வதக்கி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் பொறிச்ச எண்ணெயிலே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க 5-6 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு பல் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே சின்னதாக 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இல்லை எடுத்துனா தவிர்த்துக்கலாம் இது கூடவே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் இது டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வருதுங்க இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துருக்குங்க 1/2 டீஸ்பூன் பக்கம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போதுங்க காலிஃப்ளவர் பொறிச்சதை சேர்த்து கலந்து விடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தேவையான பக்குவத்துக்கு கொதிச்சு வச்சுங்க இப்போ காலிஃப்ளவர் பொறிச்சு வச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விடலாம் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சில்லி சாஸ்லேயே உப்பு இருக்கிறனாலேங்க இதில் உப்பு தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்ட கடைசியாக கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு பொடி உப்பு கலந்துக்கலாம் இதில் உப்பு தேவைப்படலைங்க அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்குற எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தலை நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கலாங்க என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதனால நான் பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திருக்கேன் இப்போ கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்திட்டுங்க 1 நிமிஷம் நல்லா காந்து விட்டேன்னா இறக்கி வச்சிடணும் இப்போ அருமையான சுவையில் ஹனி காலிஃப்ளவர் வந்து செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் லீவ் நாட்களில் வெளியே எங்கேயாவது வித்தியாசமாக சாப்பிட கூட்டிகிட்டு போங்கன்ட்டு என்ன ஹோட்டலுக்கோ வெளியே எங்கேயாவது ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்க்கோ கூட்டிகிட்டு போய் சாப்பிட வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த முறையில் செய்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க மேலும் மேலும் செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்